சகோதரிய தாய்மார் அதிகமாக குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்ன ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் தரவே இல்லை. நாங்கள் சட்டசபையில் போராடி எடப்பாடியார் அவர்கள் கவனிய தீர்மானம் கொண்டு வந்து போராடினதுக்கு பிறகு ஒரு பாதி பேருக்கு கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க. அது எங்கே அவங்க வீட்டில் கொடுக்கல. இன்னைக்கு பாருங்க நீங்க கட்டக்கூடிய கரண்ட் பில் எவ்வளோ வச்சுட்டாங்க, மின்சார கட்டணம் எவ்வளோ கட்டுறீங்க, ஒவ்வொரு வீட்லையும் கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறீங்களா, சொத்து வரி எவ்வளோ கட்டுறீங்க, நீங்க கட்டக்கூடிய வரி பணத்தை உங்க பணத்தை கொடுக்கறக்கு ஆனால் எல்லாத்துக்கும் கொடுக்கல. அதே போல திமுக வந்து சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த 1000 ரூபா வாங்குறவங்க கொஞ்சம் பேர் வாங்குறீங்கல்ல, நிறைய பேருக்கு கொடுக்கல, நாங்கள் அவங்க வீட்டிலேருந்து கொடுக்குறாங்க நினச்சிக்காதீங்க, திமுக வீட்டிலேருந்து கொடுக்கல, கொடுத்தவங்க யாருக்கும் நிறுத்த முடியாது. எடப்பாடியில் வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பார், கொடுத்தவங்களுக்கு திரும்ப வரும், கொடுக்காதவங்களுக்கு வரும். திமுக வந்து சொல்ல நிறைய பேர் சொல்கிறான்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் வந்து எங்கள் பின்னாடி வரலைன்னா கூட்டத்துக்கு வரல நிறுத்திடணும், அப்படி எல்லாம் ஒருத்தர் நிறுத்த முடியாது, நிறுத்தினா விட்டுருவோமா, அரசாங்கம் போனால் உங்கள் பணத்தை அவங்க கொடுக்குறாங்க, யாரும் நிறுத்த முடியாது. Thank you.